எங்களிடம் குறைந்த விலையில் தரமான பாக்குமட்டை தட்டுகள் கிடைக்கும். பாக்குமட்டை தட்டுகள் வேண்டுமென்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி பிருத்விராஜ். இவர் 29 நவம்பர் 1965 அன்னைக்கு பெங்களூரில் பிறந்திருக்காரு. 1988 வந்து திரையுலகத்தில் காலடி எடுத்து வச்சிருக்காரு. அப்போத்துலேருந்து சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து நிறையா பண்ணியிருக்காரு. சைல்டு ஆர்டிஸ்டாக நிறையா படங்களில் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. மேக்சிமம் படத்தில் வந்து வில்லனாக தான் நடிச்சிருக்காரு. அதனால் பிருத்விராஜ் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து வில்லன் அப்படிங்கிற ரோல் தான் வந்து ஞாபகம் வரும். இவர் 1971 வந்து 4 சுவர்கள் அப்படிங்கிற படத்தில் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நீதி, அம்மா மனசு, டாக்டர் சிவா, நாளை நமதே, பாரதா விலாஸ், நான் வாழ வைப்பேன், நான் சிகப்பு மனிதன், பந்தம், ஒரு தாயின் சபதம், இந்த மாதிரி நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1994 வந்து பீனா அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களோட கல்யாண வாழ்க்கை வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. 1995 அஹத் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு மென்டலி சேலஞ்சு கிட். இவங்களுக்காகவே வந்து ரெண்டு பேருமே வந்து அடுத்து ஒரு பேபி பிளான் பண்ணாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாக இவங்களுக்காக மட்டுமே செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த குழந்தைய ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. பீனா வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வந்து பையனை பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக டோட்டலாக ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிடுறாங்க. பிருத்விராஜ் தான் எல்லா ஒர்க், அதாவது சினிஃபீல்டில் என்னென்ன சின்ன ரோல் கிடைச்சாலும் பிருத்விராஜ் வந்து அதை எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து அவங்களுக்கு ஒரு பிக் ரோல் கிடைக்குது. அவள் வருவாளா அப்படிங்கிற படத்தில் வந்து மிகப்பெரிய வில்லனாக பிருத்வி அப்படிங்கிற ரோலில் பண்ணுறாங்க. சிம்ரனுக்கு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டாக வந்து அவங்க வந்திருப்பாங்க. அஜித் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஸோ அந்த படத்தில் அவர் நடித்த அந்த திறமையை பார்த்துட்டு அடுத்தடுத்த படங்களில் நிறைய வந்து அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஹீரோ ரோல் வந்து அவ்வளோவா கிடைக்கல. நிறையா வில்லன் ரோல் தான் வந்து அவருக்கு கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் அவருக்கு வந்து நம்ம ஏன் சீரியலில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணி சீரியலுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு மர்ம தேசம் அப்படிங்கிற சீரியலில் நடிக்கிறாரு, பிரசாத் அப்படிங்கிற ரோலில். அதுக்கப்புறம் நிறையா சீரியல், ரொம்ப ஃபேமஸான சீரியல் இவர் நடித்தது, இவருக்கு ஒரு பிரேக் த்ரூவாக அமைஞ்சது வந்து என்ன அப்படின்னா அரசி சீரியல் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ராஜராஜேஸ்வரி, ரமணி வெஸ் ரமணி அப்படிங்கிற சீரியலில் சன் டிவியில் நடிச்சிருந்தாலுமே அரசி சீரியலில் வந்து அவர் டிரான்ஸ்ஜெண்டர் ரோல் பண்ணியிருப்பார். அந்த ரோல் வந்து ரேராக தான் வந்து யாருமே போடுவாங்க. அந்த ரோலில் நடித்ததுக்கப்புறம் இவருக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் படத்துலையும் சரி சீரியல்லையும் சரி நிறைய வாய்ப்புகள் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அலைப்பாயுதே அப்படிங்கிற சீரியலில் நடித்தாங்க, கோகுலத்தில் சீதை, வாணி ராணி, இப்போது ரீசண்டாக கண்ணான கண்ணேல ஒரு அழகான ஃபாதராக, ஒரு அன்பான அழகான ஃபாதராக வந்து நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் ஜோடி நம்பர் 1 சீசன் 2 வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாகவும் பிருத்வி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போது ரீசன்ட் டைமில் பலருக்கும் பிருத்விராஜை பிடிக்கலை. அதுக்கு மிகப்பெரிய காரணம் அவரோட ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்பு தான். 2022 அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு சீதல் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட இப்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இன்னும் மேரேஜ் ஆகலை, பட் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க பல இன்டர்வியூஸில் வந்து அவங்க சொன்னது எல்லாமே நானும் என் ஒய்ஃபும் வந்து என் குழந்தைக்காக மட்டுமே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போது அவங்க ஒய்ஃபான பீனாவை அந்த குழந்தைய தனியாக விட்டுட்டு சீதல் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இது வந்து பலரும் விமர்சிக்கக்கூடிய விஷயமாக இருந்துச்சு. என்ன விமர்சனம் வந்தாலும் அதை பற்றி
பிரச்சனை இல்லை, நான் வந்து என்னோட லைஃப் நான் இப்படி தான் அப்படி தான் லீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்போது அந்த பொண்ணோட வாழ்ந்துட்டுருக்காங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களிடம் குறைந்த விலையில் தரமான பாக்குமட்டை தட்டுகள் கிடைக்கும். பாக்குமட்டை தட்டுகள் வேண்டும் என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.